எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சர்வதேச அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நடைபெற்ற 9வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், நாடு கடந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம்தான் சர்வதேச சமூகத்திடையே பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சைபர் குற்றங்களின் மூலமாக தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபடுவதை சுட்டிக்காட்டிய அவர், அதனை சர்வதேச சமூகம் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். புவிசார் அரசியல் முன்னெடுப்புகளுக்கு நடுவே எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவை மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதை உலகம் உற்றுநோக்க தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்தோ பசிபிக் பகுதியில் சுதந்திரமான ஒருங்கிணைந்த சமநிலை ஏற்பட இந்தியா அழைப்பு விடுப்பதாக கூறினார். அது அனைத்து நாடுகளின் இறையாண்மைக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைதியான தீர்வு மற்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் முரண்பாடுகள் களையப்பட வேண்டுமென்று தெரிவித்தாா்.